காஞ்சிபுரத்தை அடுத்த ராஜகுளம் பகுதியில் அரசு மதுபான கடையில் மதுபான பாட்டிலுக்கு கூடுதலாக 20 ரூபாய் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அங்கு வந்த நபர் ஒருவர் 140 ரூபாய் விலை மதிப்புள்ள பியர் பாட்டிலை வாங்கிய போது டாஸ்மாக் ஊழியர் கூடுதலாக 20 ரூபாய் கேட்டிருக்கிறார். இதனால் மதுப்பிரியருக்கும் ஊழியருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அவர் 10 ரூபாயை திருப்பி கொடுத்திருக்கிறார். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 200 ரூபா கொடுத்தேன், பீர் வந்து 140 ரூபா, 10 ரூபா கூட வைக்கலாம், 20 ரூபா வச்சிங்க, 160 ரூபாயா? 100 ரூபாய்க்கு சொல்லுங்க, 160 ரூபாண்ணா. ஃபேஸ்புக்கில் போட்டு வரும் பாருங்க. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.